ஹே காய்ஸ், நான் ஜாசி. இன்றைக்கி என்ன லாகுனா வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வந்து கரும்பாறை இங்கே வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு கன்னியாகுமரி போகலான்னு பார்த்தோம். சரி, அதான் ஓகே, ஒரு வீக்கெண்ட் அன்றைக்கி போகலான்னு பிளான் பண்ணி இப்போ கிளம்பிட்டுருக்கோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோல்கேட்டில் நின்றுருக்கோம். இங்கே நின்று கொஞ்ச நேரம் லாகை எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் போகிறதெல்லாம் உங்கள் லொக்கேஷன்லாம் காமிக்கேன். மேபி இன்றைக்கி சாட்டர்டேனால அங்கே கூட்டம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கே போன பிறகு தான் தெரியும், நல்லா இருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. அதனால் போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அதுபோக இன்னொன்று மணி ஒரு 9 மணி போயில ஆகிட்டு, ஆனால் இன்னும் வெயில் அடிக்காமல் இருக்குது. போகிறவங்களை அப்படி கண்டிப்பாக ஏன்னா இந்த டோல்கேட்டில் தான் நின்றுருக்கோம். இது என்ன டோல்கேட்டு? நாங்களே இருக்கே மறந்து போயிடுச்சு. யார் கூட போயிட்டுருக்கேன்னா அருண் கூட தான் போயிட்டுருக்கேன். இந்த பையன் தான், திஸ் பாய். போகிறவங்களுக்கு அப்படியே போகிறோம். இந்த ஹெல்மெட் நல்லாயிருக்கா? இது என்னோடய ஹெல்மெட் தான், சிரிப்பாக தான் இருக்கும், ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இன்னும் இந்த டோல்கேட்லேருந்து ஆக்சுவலாக இன்னும் ஒரு 62 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் இங்கே நாங்களே டோல்கேட்லேருந்து நீங்கள் இப்படி கரும்பாறை போனீங்கன்னா இன்னும் கரெக்டாக 62 கிலோமீட்டர் இருக்குது. ஹெல்மெட் நல்லா இருக்குது, இந்த பின்னாடி இருந்து அந்த ஆங்கிளில் பார்க்க சூப்பராக இருக்குது. அதனால் அப்படியே போயிட்டு உங்களுக்கு போகிற வழியில் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே காமிக்கிறது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்பிக்கை இருக்குது, இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு காமிக்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எந்த லொக்கேஷன் வந்திருக்காங்கன்னா எங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது. இதை போகிற வழியில் தான் இது லொக்கேஷன் இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் மாற்ற தொட்டி வளரும் போது இந்த ஊரில் போகும்போது இந்த லொக்கேஷன் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. நான் அப்போ நிப்பாட்டில் ஆனால் இப்போ நிப்பாட்டி பார்த்துருப்போம், வேறு லெவலில் இருக்குது. இப்போ எனக்கு அப்படி நான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன். அது சூப்பரான ஒரு மெஜஸ்டிக்கான வியூ. ஓகே, இங்கே மலை பக்கத்துலேருந்து பார்த்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு அப்படி திருப்பி காமிக்க, நீங்களே எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். தெரியுதான்னு தெரில. ஆக்சுவலாக இது நார்மலாக பார்த்தா கூட கேமரா பார்த்தா அந்தளவுக்கு ஒரு விசேஷமான இல்லை. ஆனால் வந்து நேரில் பார்த்தோம்னா அந்த ஒரு க்ரீனரிஸ், அந்த மலை வந்து அவ்வளோ பெருசாக தெரியுதா, பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா. இது வரைக்கும் இந்த ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் அதெல்லாம் சமயம் வந்து பூர்த்தி பண்ணதான் சொல்லலாம். ஓகே, வெயில் லைட்டாக ஒரு வெயில் அடிக்குது, ஆனால் ஒரு சில்லான கிளைமேட் இருக்குது. அங்கே அந்த ஒரு ஃபார்ம் மாதிரி தெரியுதா, கஷ்மீரோட ட்ரீம் ஃபார்ம், அது அந்த ஆள் நிற்கிறது, அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே போகிற வழியில் வேறு ஏதாவது லொக்கேஷன் நல்லா இருந்துச்சாலும் அங்கே நின்று உங்களுக்கு அப்படியே காமிக்க. ஹே காய்ஸ், இப்போ நம்ம எந்த இடத்துல இருந்தோம்னா வந்து கரும்பாறை தாண்டி வந்தோம். என்ன கதைனா, நாங்கள் அப்படியே சும்மா மேலே நல்லா இருந்துச்சா, ரோடு நல்லா இல்லை, ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு ஹில்ஸாக இருந்ததுனால அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு மேலே ஏறி வந்துட்டோம். ஆனால் கஞ்சி வந்ததை கேட்டு இங்கேயும் கொஞ்சம் முடிஞ்சால் மேலே போயிருவோம். நல்லாவோட ஒரு அண்ணன் நாங்கள் அங்கே கேட்டோன்னே, தம்பி கரும்பாலெல்லாம் கீழப்பா, உங்களே இறப்ப இங்கே வர சொன்னா, இதுக்கு மேலே போனால் எஸ்டேட்டுன்னு சொல்லி கீழே போக சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே இடத்துல நின்றுட்டு இருக்கோம், இடம் வேறு லெவலில் இருக்குது. எப்படி லொக்கேஷன் எப்படி சொல்ல வேணே, சூப்பராக இருக்கு. ஆனால் எப்படி நின்றுங்க உங்களுக்கு அப்படியே பின்னாடி திரும்பி காமிக்க. லொக்கேஷன் தெரியுதான்னு கூட தெரில, ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் நின்றுங்க, நான் கேமரா உங்களுக்கு அப்படியே திருப்பி காமிக்க. அப்போ மட்டும் லொக்கேஷன் வரணும், லொக்கேஷன் கொஞ்சம் அல்ட்டியாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே கேமரா ஃபிட் பண்ணிட்டு போய் காமிக்க. பார்த்தீங்கன்னா இச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் லொக்கேஷன், வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா கீழே ஃபுல்லாக இப்போ தண்ணி தான் நாங்கள் நின்றுருக்கோம், தண்ணி தான் நின்றுருக்கோம். இது அப்படியே இங்கே வந்து தண்ணி அப்படியே ரோட்டில் போயிட்டுருக்கு. ரோடு நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இங்கே வரீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் கரும்பயிரை தாண்டி தான் வரணும். அப்படி வரீங்கன்னா வந்து யாருமே வந்து இந்த கார்லலாம் வராங்க. ஓகே, செம்மையாக ரோடு கொண்டு குழி மாதிரி ஒரு இடத்துலலாம் சரியான பள்ளம், அதனால் வந்து கரும்பாறையில் நின்றுருக்கேன் காரில் தான். பைக்கில் வந்து தாராளமாக வரலாம். ஆனால் நாங்கள் வரும்போது ஒரு டெம்போ டிராவல் மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. நான் மேலே வந்துச்சு. இப்போ உங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கா. இது எங்கே இருந்ததுன்னா அப்படியே இந்த இடத்துல இருந்துருது. இங்கே எங்களோட பைக்கை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுருக்கோம். இப்போ உட்காந்து கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து, ஃபோன் ஒண்ண முடியாது. ஓகே, ஒரே ஃபோன் தான். ஃபோனை பார்த்தீங்கன்னா தெரியுதா, டவரே கிடையாது, டவர் இல்லை. பார்த்தியா, இனிமேல் வந்து வைல்ட் அண்ட் ஃப்ரீ, நம்ம மட்டும்தான், ஒன்றுமே பண்ண முடியாது. டவர் இல்லாமல் ராவாக என்ஜாய் பண்ணணும்னா அந்த இடத்துக்கு வரலாம். யாரும் ஃபோன் கால் வராது, என்ன நெட் இருந்தால் இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் ஸ்க்ரோல் பண்ணியதாக இல்லை, ஜாலியாக நம்ம பாட்டுக்கு நோண்டலாம். ஆக்சுவலாக கரும்பாறை வந்துட்டோம், ரொம்ப இறக்கமாக இருக்கா. ஸோ வந்து வீடியோ காலை எங்கே வைக்கணும்னு பார்த்து தான் இறங்கணும். ஆமாம், பார்த்து தான் இறங்கணும். ஆனால் நல்லா இருங்க, இந்த இடந்து நடந்து வர்றது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இல்லை, கிட்டத்தட்ட ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்குது. வரும்போது ஆனால் என் செருப்புலாம் ஒப்பேற கலத்திறேன், செருப்பு போட்டாலாம் வாய்ப்பில்லை. என் செருப்பு போட்டு வந்திருக்கேன், அது நான் ஃப்ளிப்ஃப்ளாப் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன், அது ஒப்பேராத கதை பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் உங்களுக்கு அப்படியே காமிக்க, இது எனக்கு திருப்பி காமிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கேன். ஆனால் அவ்வளோ லொக்கேஷன்லாம் பக்கா பட்டாசாக இருக்குது. நின்றுங்க, இல்லை அருண், இந்த ரப்பர் இருக்கா பார்த்தியா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அங்கே ரப்பர் இருக்குது, அங்கே பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு இந்த ரப்பர் இருக்கு, இந்த கப் கப்பாக வச்சுருக்காங்களா, அதுதான் ரப்பர். உங்களுக்கு அந்த ரப்பர் அந்த பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு அப்படியே திருப்பியும் காமிக்க எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரப்பர். ஓகே, ரப்பர் மரம் இந்த இந்த கட் தெரியுதான் உங்களுக்கு. இதில் வந்து அப்படியே வந்து இங்கே ரப்பராக வரும். இறக்க வந்து எப்படி இருக்குன்னா, இதை தெரியுதா உங்களுக்கு, தெரியுதா இறக்கம் ரெங்கு ரொம்ப வந்து இப்படி இறக்கம் ஸ்டீப் தெரியாது. இவ்வளோ வரும், விழுந்து காமியாக வரும், இல்லை இல்லை விழுந்துடாது உண்மையிலே.
பார்த்தீங்களா, இதில் தான் இறங்கி வந்தோம். உங்களை வீடியோலே பார்த்தா தெரியுதா எவ்வளோ இது இறக்கமாக இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் அப்படி டிம்மாக தான் இருக்கும், ஏன்னா வந்து இதை அப்படி பார்க்க நல்லதாக இருக்குது. நில்லை நில்லை டக்குன்னு வர சொன்னீங்க, அவன் வேறு டக்குன்னு வாங்க. நீங்கள் உங்களுக்கு அப்படி காமிக்க, இதில் நிறைய ரப்பர் தெரியுதுங்க, சூப்பராக இருக்கா. இந்த கட்டு இங்கே வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு இங்கே அப்படியே வந்து சூப்பராக வந்து விடுது. ஏ இல்லை ட்ராப் விழுந்துச்சு அப்போ கரெக்டா. ஓகே உங்களுக்கு அப்படியே காமிக்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கீழே போய்ட்டு காமிக்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து சட்டியான ஸ்டீப்பாக இருக்கா, என் செருப்பு வந்து ரொம்ப வலுக்குது. ஆக்சுவலாக ஷூப்பாக ஷூ மாதிரி எதாவது போட்டுருந்தோங்க, சூப்பராக இருக்கும். இல்லை அப்படிங்கோ ஆ, என் செருப்பு பெற கையில் தூக்கிறேன்னா செருப்பு கையில் தூக்கியாச்சு. இன்னும் அப்படியே உங்களுக்கு ஃபோரில் கண்டி பண்ணுறேன். செம்ம ஸ்டீப்பு இந்த இடம்லாம் தெரியுதா, இதுக்கும் இதுக்கும் இவ்வளோ ஸ்டீப் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம், லொக்கேஷன் வந்துட்டோம். ஆக்சுவலாக எங்கன்னா வந்து பின்னால் தான் லொக்கேஷன் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இது வந்து நான் ஒரு பாறையில் தான் நின்றுட்டுருக்கேன். ஆக்சுவலாக கொஞ்சம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே ப்ளூ கலரில் இருக்குது. நீங்கள் தெரியுதா அங்கே தண்ணி அங்கே ப்ளூ கலரில் இருக்கா? இதுதான் ஆக்சுவலாக கொஞ்சம் லொக்கேஷன். ஆக்சுவலாக இது இந்த நிற்க மாதிரி பூமர் பாய் ரொம்ப ஒய்டாக இருக்கலை, ஒய்டாக இருக்கேங்க. வா தாள் சும்மா வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் முடிஞ்சால் கோபுரோவில் டைம் லாப்ஸ் போட பார்க்கேன். இந்த இடம் சூப்பராக இருக்குது. இன்னும் நான் கொஞ்சம் ஹைட்டாக இருந்துகிட்ருக்கேன். போயிட்டாங்களா அவங்க? ஆக்சுவலாக என்ன நினச்சின்னா எங்கள் கூட ஒரு கேங் வந்தாங்க. ஓகே ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்துருக்கோம்னா அந்த கேங் தான் ஒரு முக்கியமான காரணம். அந்த கேங் எப்படி இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நாங்கள் தான் இந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சோம். இல்லாட்டி அவங்க அதுக்கப்புறம் கடைசியில் அவங்க இங்கே குளிக்கிறேன்னு போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் இது ஒரு ப்ரைவேட் பார்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் தனியாக உட்காந்து குளிச்சுட்டுருக்கோம். ஆனால் வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அவங்களாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சா நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃபோன்லாம் செக் பண்ணியாச்சு. இன்னும் அவ்வளோதான், அப்படியே குளிக்க வேண்டியதான். செருப்பு மட்டும் கலந்து வச்சுட்டு குளிக்க மட்டும்தான் டியூட்டி. முடிஞ்சால் நல்லா ஃபோட்டோ எடுக்கணும். ஆனால் வெயில் மண்டையை கரெக்டாக பிளக்குது. ஆனாலும் என்ஜாய்மெண்ட் இஸ் ப்ளீஸ் அவ்வளோதான். என்ன தெரியும் நல்லா என்ஜாய் பண்ணுறோமா அதை பண்ணணும். என்ஜாய் பண்ணி கட் பேசிட்டுருக்கா உங்களை கட் பண்ணிட்டு அப்படியே வாரேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ அப்படியே மேலே போய்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு அது ஒப்பேராது. நம்ம இப்போலாம் வலுக்குது, ஆனால் செம்மையாக வலுக்குது. பாதி செருப்பில் முடியலீங்கன்னா அவுட்டு தான். இங்கே கீழே மண்டை போகணும். நில்ல நில்ல நல்லதா இருக்கு. கண்டிப்பா ஒருத்தர் அந்த டிரைவுக்கே அந்த இடம் ஒருத்தர் சொல்லுவேன். ஓகே ஃபால்ஸ் வந்து நாங்க குளிக்கிறதுல ராசிக்கு எவனுமே வரல, அது ஒரு வேற லெவல் ஒருத்தர். அதே மாதிரி சொல்ல ஒரு பிரைவேட்டா நம்மளுக்கு ஒரு ஃபால்ஸ் கட்டி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு. நீங்க மேல மேல போயிட்டு இருக்கான் பூமர் பையன், மேல மேல போயிட்டு. ஆனா வேற லெவல்ல வலிக்குது, பார்த்து வராட்டி மறுக்கையாதான். எதுல ஆமா இப்போ மேலே பேயாச்சு. ஓகே நீங்கள் நீங்கள் மேலே போயிட்டு தான் இருக்கும். இனியும் அப்பா ஓடு 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 மேலே ஓடு. இல்லை வலுக்குதா? அப்படி லைட்டாக வலுக்குது. ஏடு பூமர் பாய் நில்ல, வந்துடும் வந்துடும் வந்துடும். அப்படி என்னடி உள்ளலாம் இல்லை பார்த்து யாரு போடா வந்தாச்சு அவ்வளோதான் போதும். இதுக்கப்புறம் மேலே முடிஞ்சு மேலெலாம் போக வழியில், ஏன்னா இங்கேயோட நிப்பாட்டி தான் இருக்குது. இது மேலே மேலே போனாலும் நல்லா இருக்குமாலாம் எங்களுக்கு தெரில. இங்கே கொஞ்சம் குளிச்சு கீழே தாங்க லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. கீழே தான் கொஞ்சம் நாள் குளிக்கணும். ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சு முடித்தோம். யாருமே இல்லை, ஸோ நாங்கள் மட்டும் தான் குளித்தோம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. வேணா கிளம்பிட்டு அடுத்து எடுத்து எங்கே எங்கே போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டைம் என்னாச்சும் கூட தெரியல, ஃபோன் பார்க்க மறந்துடும். ஓகே ஏன்னா ஃபோனில் வீடியோ எடுத்தோம் பட் பார்க்க மறந்துடும். கொஞ்சம் டைம் லேப்ஸ் அது எதுவும் பார்த்தோம். மேலே வரைக்கும் போய் என்ஜாய் பண்ணோம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் நேரம் இதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப வேண்டியதான். திருப்பி மேலே அப்படி இந்த ட்ரெக்கிங் மாதிரி ஏறி போயிட்டு கிளம்பும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த லொக்கேஷன் உங்களுக்கு அப்படி கண்டு பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதில் வந்திருக்கோம்னா, சரி எதில் வந்திருக்கோமா, எங்கே வந்திருக்கோம்னா முக்கடல் டேமுக்கு தான் வந்திருக்கோம். முக்கடல் இல்லை முக்கடல் டேம், நார்மலாக முக்கடல் டேம் தான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தா முக்கடல் டேமா? சொன்ன தீவம் தான், வேற சொன்ன தீவம் தான், வேறு யாரும் இல்லை. இப்போ வந்து ஆக்சுவலாக என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா, அடல்ட்டுக்கு 10 ரூபா, கேமராக்கு 200 ரூபா கேட்டாங்க. அதெல்லாம் ஓகே போட்டு கேட்டான் பாருங்க, 2500 ரூபா கேட்காங்க. 2500 ரூபா நான் கேமராவே வேண்டாங்க, என் ஃபோனே நல்லா தான் இருக்கு, நான் ஃபோனில் எடுத்துக்கிறேன்னு சொல்லி இப்போ ஃபோனில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டோம், நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக 10 ரூபாய்க்கு அந்த இடம் ஒர்த்து தான். எல்லாம் நிறைய உள்ள பார்க்கெலாம் வச்சுருக்காங்க, பார்க்குமே க்ளீனாக இருக்குது, இடமே நல்லா க்ளீனாக இருக்கா. ஸோ 10 ரூபாய்க்கு ஒர்த்து தான். இப்போ வந்து படி இருக்குது, படியில் ஏறி மேலே போயிட்டு மேலே இருக்கிற டேம் வியூவை காமிக்க உங்களுக்கு. அப்படியே இந்த படி ஏறி வந்தாச்சு. கொஞ்சம் பெரிய பெரிய படியாக இருக்குது, இப்போ தான் அவன் வந்துட்டுருக்கேன். டக்குன்னா நல்லா இருக்குது, இடம் சூப்பராக இருக்குது. இதுதாங்க அப்படி சுற்றி மழையாக இருக்கா,
இப்போ வந்துடுதா டேம், வேற லெவலில் இருக்குது டேம். ஆக்சுவலாக நான் இவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க யாரும் குளிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து இதான் நார்வேலாம் குடி தண்ணீர் குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் குளிக்க இன்ட்ரெஸ்டும் இல்லை. நான் பார்க்க சூப்பராக இருக்குது, ஒர்த்து தான் இடம் கம்ப்ளீட்லி ஒர்த். எப்படி இருக்குது, நல்லா இருக்காண்ணா? சரி, 10 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க. ஆனால் அவன் கேட்ட இந்த 2500 ரூபாய்க்கு நான் சுத்தமாக ஒர்த்து கிடையாது. பட் 10 ரூபாய் இஸ் வெரி 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 ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சொன்னோம்ல, இதான் வந்து இதோட ரேட். ஓகே, இது நீங்கள் உங்களுக்கு தேவைனா வந்து ஒரு அப்படி பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடல்ட்டுக்கு 10 ரூபா, சில்ட்ரனுக்கு இது வேறு, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். கேமராவுக்கு மட்டும் 200 ரூபா கேட்டாங்க, எதுக்குன்னு தெரியல. ஃபோட்டோஷூட்னா எப்படின்னு தெரில. இந்த நினைக்கிறேன் இந்த வெட்டிங் ஃபோட்டோஷூட்டு இதுக்கெலாம் 2500 ரூபான்னு நினைக்கிறேன். ஆடிட்டோரியம்னா உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடிட்டோரியம் நாங்கள் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், ஆடிட்டோரியம். பட் ஆனால் அதுக்கு 7000 ரூபாயாம். அதுக்கப்புறம் ஃபிலிம் ஷூட்டிங்க்கு 25 ரூபா. இதுதான் வந்து ரேட்டு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து எடுத்து சொல்லலாம், நீங்கள் 200 ரூபா பே பண்ணிட்டு பார்க்கலாம். கேமரா மொத்தமாக ஒரு கேமரா மட்டும் கொண்டு போவீங்க, 200 ரூபா பே பண்ணிட்டு ட்ரோன் ஏதாவது வச்சிருந்திங்கன்னா மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்கள். வியூலாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்களா, ஃபோனில் பார்க்கறதோடய அந்த வியூ நேரில் பார்த்தா வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் அதிலேயே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஹோட்டல் கௌரி சங்கராமா. நல்லா வந்தோம், சாப்பிட்லாம் முடிச்சா தோக்கியா. எங்கே இருக்கேன்னா அந்த நார்கோயில் அண்ணா சேர பக்கத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் அப்படி சுற்றிட்டு வந்தோம், இங்கே சாப்பிட்லாம். ஃப்ரெண்டு கேட்டோம் இங்கே ஓகே அப்படின்னு சொன்னால் அதனால் சாப்பிட்டோம். ஜென்ரேட்டர் நான் நைட் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப எனக்கே ரொம்ப கேட்குது, கூட கண்டிப்பாக கேட்கும். நல்லதாக இருந்துச்சு. என்னாச்சுன்னா தயிர் வடைன்னு ஒன்று வாங்கணும். ஆச்சு, தயிர் வடை இல்லை, இப்போ தயிர் பாயாசம் தானே. நானும் அங்கே நம்ம ஊர்லலாம் தயிர் வடை மாதிரி இங்கே தயிர் பாயாசம் ஸ்பெஷல் போடலாம்னா தயிரையும் பாயசம் தனிதான் விட்டாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது, வரலாம் சொல்கிற மாதிரி. 110 ரூபா ஆச்சு மொத்தம், எனக்கு 110 ரூபா, எனக்கு 110 ரூபா, 200 ரூபா ஆச்சு. நல்லதாக இருந்துச்சு. ஆம்பியன்ஸும் ஓகே தான், ஒரு மெஸ் மாதிரி தான் இருக்காங்க. ரொம்பலாம் சொல்கிற ஒரு மெஸ் மாதிரி இருந்துச்சு, நல்லா தான் இருக்குது. ஓகேவா, நீ எங்கே இருக்குன்னா அந்த அண்ணா அண்ணா சிலர் இருக்கலாம் நார்வேல். அது அதுலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி ஸ்ட்ரைட் ஆனீங்கன்னா லெஃப்ட்டில் உடனே சின்ன சந்துக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது. மேலே போட்டு போட்டிருந்தாங்க, நாங்களே போடல, ரெண்டையும் தப்பாக போயிட்டு கடைசியில் தான் வந்தோம். அதனால் கொஞ்சம் மணிக்கு அரமாக கொஞ்சம் பார்த்து வாங்க, மேப் போட்டு வந்துருக்கோம். ஓகேவா, கொஞ்சம் வெயிட் பண்ண, கடைசி போது கடையோட ஃப்ரெண்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹோட்டல் கௌரி சங்கர். ஓகேயா, இது கீழே போனீங்கன்னா அந்த ஒரு போகிறாங்களா, இதுக்குள்ள தான் அப்படி உள்ள ஹோட்டல் இருக்கும். இந்த தெரிஞ்ச ஒரு முடுக்கு மாதிரி கொஞ்சம் வேணா, இது அந்த முடுக்குள்ளேருந்து அப்படியே வந்தீங்கன்னா வந்துடும். அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஹோட்டல் நியூ கௌரி சங்கர் அப்படின்னு வருவோம். ஓகேயா, நல்லதாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. ஓகேயா, மஸ்ட் ட்ரையா? இல்லை இல்லை, மஸ்ட் ட்ரைலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு ஓகே தான் இருந்துச்சு, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி பீச் போகிறவரில் தான் நின்றுருக்கோம். இங்கே போகிறவரில் இந்த கடை வந்துச்சா ஓகே, நுங்கு சர்பத் சாப்பிடலாம்னு ஆசை. ஓகே, ஏன்னா அந்த யூடியூப்லலாம் வந்து முன்னாடியே பார்த்துருக்கேன், போய் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. அதனால் நுங்கு சர்பத் வாங்கியாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒன்று வந்து 50 ரூபா. ஓகே, ஆக்சுவலாக ரெண்டு வாங்கியிருக்கோம், நானும் 200 வாங்கினோம். இப்போ உங்களுக்கு அதோட இதை காமிக்கேன். பீச்சுக்கு போகிற வழி தான். ஓகே, இதில் வந்து பீச் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி, பீச்சோட அந்த அந்த ரோட் என்ட்ரியில் இருந்துச்சு. ஓகே, ரொம்ப நாள் கணக்கு நுங்கு சர்பத்து குடிக்கணும்ன்ட்டு அதனால் குடிச்சாச்சு. இவனும் இதுதான் வாழ்க்கையில் முதல் டைம் நுங்கு சாப்பிட்டாங்கண்ணா, அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ட்டு. இப்போ வந்து இங்கே வந்துட்டோம், இங்கே ஆக்சுவலாக பீச்சுக்கு எங்கேயோ போகலான்னு ஐடியா இருக்குது. அந்த போட்டிங் மாதிரி ஒன்று உண்டுல, அங்கே போகலான்னு ஐடியா இருக்குது. போமா அப்படி போகும், பட்ஜெக்ட் இருந்தால் ஒரு அளவு இதெல்லாம் போட்டு. இல்லை இல்லை, இது எங்கேன்னு தெரில. நீங்கள் இங்கே பீச் பார்க்க போகணும், லெஃப்ட் போகணும்ண்ணா. ஆனால் எனக்கு இங்கே பார்க்க கடல் சூப்பராக இருக்குங்க, கடல் லீவ் இப்போ உங்களுக்கு காமிக்க பாருங்க. பீச் இங்கேருந்து பார்த்தாலே இருக்குது, மேலே தான் பார்த்துக்கணும். கீழே போயிட்டு முடிஞ்சால் கீழே போகணும். ஆக்சுவலாக அது போட்டிங் எப்படின்னு தெரில, கீழே போயிட்டு போட்டி உங்களுக்கு கீழே போயிட்டு உங்களுக்கு திரும்பி காமிக்க பீச் வியூ. ஹே காய்ஸ், விலாகோட எண்டு கண்டோம். ஒரு இன்றைக்கி டோட்டலாக டேயில் ஒரு 250 கிலோமீட்டர் சுற்றிடும், நல்லாவே சுற்றணும். ஓகே, நான் எங்கே இருந்து கரும்பாறையில் ஆரம்பிச்சுட்டு நார்வேல் கன்னியாகுமரி அருகே போய் நல்லா சுற்றி பார்த்தோம். கன்னியாகுமரி போகணும், நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் விலாக ஃபுல்லாக எடுக்கல, ஏன்னா பீச் போனோம்.
கொஞ்ச நேரம் தண்ணி நிறைய இருந்துச்சா ஓகே நல்லா இருந்துச்சு சொல்லி காலை மட்டும் நினச்சிட்டு அப்படியே நல்லா சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் உட்காந்து கதை பெஸ்ட்டு அப்படியே வியூவை பார்த்துட்டு நாங்கள் அப்படி கிளம்பிட்டோம். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஓகே பட்ஜெக்ட் கொஞ்சம் ஆச்சு. ஓகே நிறையவே கொஞ்சம் ஒரு 1000 ஒரு 700 வந்துருக்குமா? பெட்ரோலே 600 போட்டிருக்கோம். பெட்ரோலாமா? பெட்ரோல் 500 போட்டோம். பெட்ரோல் 500, சாப்பாடு ஒரு 300-350. ஏன்னா அங்கங்கேனே அந்த நொங்கு சர்பத்து ஒரு 900-1000 வந்துட்டு 500. நான் அதில் ஒரு 300 போட்டிருக்கேன். 700 ஸ்பான்சர் பண்ணியிருக்கான். ஓகே கைஸ், அண்டில் தென் சைனிங் ஆஃப், பை. நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுவோம்.